சேலம் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையினுடைய இணை இயக்குநர் அவர்களே, கால்நடை பராமரிப்பு துறையினுடைய சிறப்பு டொனேஷன் அவர்களே, சுந்தராஜ் அவர்களே மற்றும் பராமரிப்பு துறையினுடைய முக்கிய அதிகாரிகளே, கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களே, திரு மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட உழவர் மன்ற கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விவசாய பெருமக்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கூட்டத்தில் இனவிருதி பராமரிப்புக்கு தேவையான தீவனமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு அரை மணி நேரம் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் சொல்கிறேன். இப்போ இனவிருத்தி அப்படின் பொழுது 21 நாளைக்கு ஒரு தடவை அந்த பருவ சுழற்சி அடையுது மாடு. அந்த சமயத்தில் அந்த சினை முட்டை வெளியே வந்து கர்ப்பப்பையில் தங்கியிருக்கும். அந்த சமயத்தில் வந்து நமக்கு மாட்டை வந்து கால்நடை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறோம். செயற்கை முறையில் கருவூட்டப்படுது. அந்த விந்தில் லட்சக்கணக்கான விந்துகள் இருக்கு. அந்த விந்து அந்த லட்சக்கணக்கான விந்துகளில் ஒரே ஒரு விந்து மட்டும்தான் போய் எந்த விந்து முதலில் போய் அந்த சினை முட்டையை தொடுகிறதோ அந்த விந்து மட்டும்தான் அந்த சினை முட்டைக்குள்ளார இழுக்கப்படுகிறது. மற்ற விந்துகள் எல்லாம் சாவடிக்கப்படுகிறது. ஸோ அந்த ஒன்றோடு ஒன்றாக அந்த உயிர் சேர்ந்த உடனே சினை முட்டை கருமுட்டையாகி ஒன்று இரண்டாகி இரண்டு நாலு நாலு எட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி விரிவடைந்துகிட்டே போயிட்டு உள்ளார வந்து அந்த கரு உருவாகும். அந்த கருவை வந்து தாங்கக்கூடிய தன்மை கொடுக்கறதுக்காக அந்த கர்ப்பப்பையில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த அந்த கருவை சுற்றி அந்த பிளாஸ்மா சொல்லக்கூடிய அந்த உறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்கள் எல்லாமே அந்த கருவை வந்து பாதுகாக்கின்றன. அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு மாடு வந்து ஒரு 7-8 மாதம் சினையில் இருக்கும்பொழுது அதிகப்படியான வளர்ச்சி அந்த கன்றில் உருவாகும். அதுக்கடுத்து நமக்கு வந்து கன்று வந்து டெலிவரி பண்ணப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் வந்து தேவைப்படும். உதாரணமாக மாடுகளுக்கு வந்து எரிச்சத்தை கொடுக்கக்கூடிய எரிச்சத்து தேவைப்படுதுங்க. அதாவது எனர்ஜி நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த எரிச்சத்து தேவைப்படும். ரெண்டாவது அந்த சினை முட்டை வந்து ஒன்று இரண்டாக இரண்டு நாலாக அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும்பொழுது போது இந்த எரிச்சத்து தான் பயன்படுது. அதே மாதிரி அந்த சினை முட்டை வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகிற சமயத்தில் புரதச்சத்து சொல்லக்கூடிய புரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படும். அதோடு இல்லாமல் பலவிதமான தாது உப்புகள் தான் தேவைப்படும், உயிர் சத்துக்கள் தேவைப்படும். ஆக இந்த நாலுமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். எரிச்சத்து, புரதச்சத்து, தாது சத்து, உயிர் சத்து, இது நாளுமே ஒரு சராசரியான அளவில் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கன்றுக்குட்டி வந்து நல்லபடியாக டெவலப் ஆகி கருவறையாக டெவலப் ஆகி நம்மளுக்கு வந்து கன்றுக்குட்டியாக கிடைக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எந்த மாதிரியான தீவனம் போடணுன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சுருக்கமாக நான் பேசுகிறேன், அடுத்தது இப்போ தான் நம்ம சார்ந்து சொல்லிட்டு வந்தார் இந்த மாதிரி நிறைய மேற்றுத்துறை உருவாகணும்னு. அந்த காலத்தில் எல்லாமே பார்த்தோம்னா மாடுகள் எப்பயுமே மேய்ஞ்சிட்டு தான் இருந்தது. இளம் பிள்ளை மேய்ஞ்சிட்டு இருந்தது. மாடுகள் போடக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ஆனந்தங்கள் இதெல்லாமே வந்து அந்த நிலப்பரப்புலேயே இருந்துட்டு அந்த சத்துக்கள் வந்து சுழற்சி முறையில் போயிட்டு வந்துட்டே இருந்தது. புல் இருந்த மாடு, மாடில் இருந்து மறுபடியும் சாயல், சாயல் இருந்து மறுபடியும் புல், இந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. இப்போ அந்த மேற்கு கடையிலாம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னாக்க புல்லை வந்து நம்ம சாகுபடி பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன சத்து இருக்கோ, என்ன வெளியூர் இருக்கோ அதை தான் போட்டு நம்ம சாகுபடி பண்ணுறோம். அதனால் அந்த புல்லு வரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து முழுமையானதாக இப்போ இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து இந்த பசுந்தீவனம் சொல்லக்கூடிய பாடல் பசுந்தீவனத்தை வந்து நம்ம கொடுத்தோம்னா நல்லபடியாக நம்ம வந்து அந்த இனவிருதி பராமரிப்போம் நம்மளால் செய்ய முடியும். இதில் போட்டிருக்கேன், இது ஆனால் உங்களுக்கு தெரியல, அதனால் நான் படித்து காமிக்கிறேன். பச்சை பொருளில் அந்த இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இயல்பான நிலையிலே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்து கலப்பு தீவனம் வாங்குகிறோம். ஆனால் அதில் வந்து சத்துக்கள் இயல்பான நிலையில் இல்லை. ஏன்னா
அந்த 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 நம்மளுடைய புண்ணாக்கோ இல்லை அந்த கிரைன்ஸோ அது வந்து காய்ந்து போயிட்டு அதனால் சத்துக்கள் வந்து இயற்கையான நிலைமையில் இல்லை. ஆனால் பசுந்தீவனத்தில் இயல்பான நிலையாக சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த புல்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அதிகப்படியான சத்துக்களை வந்து உறிஞ்சப்பட்டு கால்நடையில் போய் சேருது. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பசும்புல்லு கொடுத்தா மாட்டுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்குது. மாட்டுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்குது. உதாரணமாக இப்போ நம்ம காலையில் வந்து நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். அந்த அந்த நான் சாப்பிட்ட இட்லியில் இருக்கக்கூடிய சத்து, குளுக்கோஸ் சொல்லக்கூடிய சத்து, சர்க்கரை சத்து என்னுடைய ரத்தத்தில் கலந்து இப்போ என்னுடைய உடம்புலலாம் பரவி இருக்கு. நான் இப்போ மூச்சு காற்று எடுக்கிறேங்க. அந்த காற்றுல வந்து ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயு இருக்கு. அந்த பிராணவாயு தான் போய் அந்த சர்க்கரை சத்தை வந்து எரிக்கிறது. உடம்புல இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு. ஆக அது எரியும் போது இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பம், அந்த வெப்பத்தை தனி தணிக்கிறதுக்கு இந்த நான் காலையில் சாப்பிட்ட சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்ந்து கலந்து சாப்பிட்டேன், அந்த தண்ணி தான் முக்கியமாக பயன்படுது. நம்ம மாட்டு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனத்தில் ஏறத்தாட ஒரு கிலோ நீங்கள் வந்து பசும்புல் போட்டிங்கன்னா முக்கால் கிலோ தண்ணி தான் இருக்கும். ஆக அந்த தண்ணி தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து தணிக்குது. உடம்புல அந்த வெப்பம் தணிஞ்சு போச்சுட்டாவே மாடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அசையெல்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய மாடு ஒரு லிட்டர் பாலை அதனுடைய மடியில் உற்பத்தி பண்ணணும்னா, ஒரு லிட்டர் பாலை உற்பத்தி பண்ணணும்னா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் 500 லிட்டர் ரத்தம் மடியில் போய் சுற்றி வந்தால் 1 லிட்டர் பால் சுரக்கும். 500 லிட்டர் ரத்தத்துக்கு 1 லிட்டர் பால் சுரக்கும். அப்போ நம்ம மாடு ஒரு 20 லிட்டர் பால் கொடுக்குதுன்னா எவ்வளோ ரத்தம் அந்த மடியில் போயிட்டு வரணும் பாருங்கள். அப்படி அந்த பால்லேருந்து அந்த ரத்தத்துலேருந்து பால் உருவாகிற சமயத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம், ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம் தணிக்கப்பட்டால்தான் மாடு அந்த 20 லிட்டர் பாலை கொடுக்கும். அப்படி அந்த வெப்பம் தணிக்கப்படவில்லை என்றால் அது 20 லிட்டர் வராது. அப்படி அந்த மாடுக்கு அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவி பண்ணக்கூடியது நம்ம பச்சை புல்லு. அடுத்தது அந்த பச்சை புல்ல வைட்டமின் தாங்கிறதுல வைட்டமின் ஏன்னு சொல்லுவோம், உயிர் சத்து ஏ. அந்த உயிர் சத்து இருந்தால்தான் இனப்பெருக்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பயன்படுது. கடைசியா இந்த நார் சத்து, நம்ம மாட்டுக்கு போடக்கூடிய புல்ல வந்து நார் இருக்கு. ஏறத்தாழ ஒரு 30% 40% நார் தான் இருக்கு. இந்த நாரில் வந்து ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம், 2 பயன்கள் இருக்கு. ஒன்று வந்து அந்த நாரில் இருக்கக்கூடிய அந்த நாருடைய அளவு பெருசாக பெருசாக நாருடைய அளவை பொறுத்து தான் மாட்டில் வந்து அந்த பாலில் கொழுப்பு சத்து உற்பத்தி ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்கய்யா, மாடுக்கு நீங்கள் போடக்கூடிய பச்சை பொருள் இருக்கக்கூடிய நார், அந்த நாருடைய தன்மையை பொறுத்து தான் பாலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 4% கொழுப்போ இல்லை 4.5% கொழுப்போ உருவாகுது. ஆக தீவனத்தில் அந்த நாருடைய அளவு குறைய குறைய பாலில் கொழுப்பு சத்து குறைஞ்சி போயிடும். இதற்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், நல்லா இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நம்மளை மேயக்கூடிய மாடுகள் வந்து அந்த புல்லு வந்து இளம் புல்லாக முளைச்சி வரும் இல்லைங்களா. அந்த இளம் புல்லில் சாதாரணமாக இருக்கக்கூடிய 60-70% தண்ணி இருப்பதில் 70-80% மேலே தண்ணி தான் இருக்கும். அந்த நார் கூட ரொம்ப ரொம்ப இளமையாக இலசாக இருக்கும், முத்தினதாக இருக்க இலசாக இருக்கும். ஆக உங்களுக்கே தெரியும், நல்ல மழைக்காலத்தில் மேய்ச்சல் தரையில் மேய்க்கப்பட்ட ஆடு மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய பாலில் கொழுப்பு சத்து குறைவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா மாடு வந்து சாப்பிட்றது இல்லாமல் இளம்புல்லு, அது நாருடைய அளவு குறைவாக இருக்கும். அதனால் அந்த பாலில் வந்து கொழுப்பு சத்து குறைஞ்சி போயிடும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மாடு வந்து மேய்ச்சிட்டு முடிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு போன பின்னாடி வைக்கோல், வைக்கோலில் வந்து 60% இருக்கிறதா இது நார் தான் இருக்கும். ஆக கொஞ்சம் வைக்கோலை நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா மாடுகள்லாம் அந்த கொழுப்பு சத்து பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை தக்க வைத்து போடலாம். இதுதான் அந்த பச்சை புல்லு போட்டுடைய தேவை. அடுத்து நான் பச்சை புல்லுன்னு சொல்லும்போது வெறும் புல்லு மட்டும் இல்லைங்க, 3 இருக்காது. அதில் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் தீவனமாக போடலாம். ஒன்று வந்து புல்லு. இப்போ நம்ம சொல்கிறோம் 3, 4, இப்போ 5 வந்துருச்சு. அதே மாதிரி கெனியா புல், இதெல்லாம் புல் வகையை சார்ந்தது. இப்போ சார்பில் சொன்னார் 29 இல்லையா, எஃப்எஸ் 29, இதெல்லாம் புல்ரகங்களை சார்ந்தது. இன்னொன்று இருக்குது பயிர் வகையை சார்ந்தது, வேலி மசாலா விதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ அந்த வேலி மசாலா வந்து பயிர் வகையை சார்ந்தது. 3வது நம்மளுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய மரங்களுடைய இலைகள்.
மூணாம் பாசம் தீவனம் புல்லு மட்டுமே கிடையாது புல்லு பயிறு வகை தீவனங்கள் மூணாவது வந்து மர இலைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பசு தீவனங்கள் இப்போ வந்து நம்ம சார் இருக்காரு தோட்டத்தில் வந்து கோ நான் கோ மூணு இல்லை கோ நாலு புல்லை மட்டும் போட்டிருக்காரு அதை மட்டும் கட் பண்ணி போட்டால் மாட்டுக்கு வந்து பால் கிடைக்காது அந்த மாட்டுக்கு தேவையான எரிச்சத்தை மட்டும்தான் அது கொடுக்குங்க ஏன்னா அதில் அதிகமாக இருக்கிறது நார் தான் நாரும் சக்கரை சத்து தான் ஆனால் மாட்டுக்கு தேவையானது வந்து புரதச்சம் சொல்லக்கூடிய புரோட்டீன் அது எதில் இருக்குது அப்படின்னாக்க இப்போ சாரு கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா வேலி மசாலா முயல் மசாலா நம்மளோட வீட்டில் இருக்கிற காராமணி நம்ம மாணவர்களில் பயிர் பண்ணுற பாருங்க தீவனத்துக்குமே காராமணி பயிர் ஆக காராமணி இதெல்லாம் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கு மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மாடு 15 லிருந்து 20 லிட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு பால் கறந்தால் 15 லிருந்து 20 லிட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு பால் கறந்தால் உங்களுடைய தோட்டத்திலே நீங்கள் சாகுபடி பண்ண அந்த கோ மூணு புல்லோ கோ நாலு புல்லோ இல்லாத கொடுக்குறதா சொன்னேன் அந்த வேலி மசாலாவோ பத்தாதுங்க அதுக்கு வந்து இன்னொரு தீவனம் தேவைப்படுது அதுதான் மர இலைகள் இதுக்கு காரணம் என்னன்றது நான் சொல்லிடுறேன் மாடுகளுக்கு வந்து நம்ம வந்து புரதச்சத்து கொடுக்குறோம் அதை வந்து புண்ணாக்கு ரூபத்தில் கொடுக்குறோம் கடலை பின்னாக்கு இருந்தால் கடலை பின்னா கொடுக்குறோம் எள்ளு புண்ணாக்கு இருந்தால் எள்ளு புண்ணாக்கு கொடுக்குறோம் சோயா புண்ணாக்கு இருந்தால் சோயா புண்ணாக்கில் கொடுக்குறோம் அப்படி இல்லைனாக்க அந்த வேலி மசாலா போட்டிங்கன்னா அது மூலியமாக புரதச்சத்து வருது ஆனால் இந்த புரதச்சத்தில் ஏறத்தாழ 60-70% மாடுடைய மாட்டுக்கு மொத்தம் 4 வயல் இருக்குங்க இந்த புரதச்சத்து நீங்கள் கொடுக்குற புரதச்சத்து எல்லாமே முதல் வயிற்றுலேயே ஜீரணமாயிடும் ஆனால் ஒரு நாளைக்கு 15-20 லிட்டருக்கு மேலே பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு முதல் வயிற்று செரிக்கக்கூடிய புரதத்தை விட அதனுடைய குடலில் செரிக்கக்கூடிய புரதம் தான் முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஐயா அதுதான் பைபாஸ் புரோட்டீன் சொல்கிறோம் அதிகமான பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு 60% அந்த புரதச்சத்து சிறுகுடலில் போய் செரிக்கணும் சிறுகுடலில் செரித்தால்தான் அந்த மாட்டுக்கு தேவையான அந்த சத்து புரதச்சத்து முழுமையாக கிடைக்கும் ஆனால் குறைவாக பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு அது தேவையில்லை அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 கிலோவாவது மர இலைகளை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா செலவு குறைவாக பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமான பால் உற்பத்தி அடையலாம் இப்போ வந்து பாலமே நம்மளோட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம விவசாய டிபார்ட்மெண்ட்டில் இல்லை கால்நடை பராமரிப்பு துறையோ தீவன புல்லை வளர்க்குறது உங்களுக்கு புல்லை உங்களுக்கு விதைகளை கொடுக்குறாங்க அந்த விதைகளை வந்து மானாவாரி விவசாயத்துக்கு தகுந்த விதைகள் கொடுக்கப்படுது இரவைக்கு தகுந்த விதைகள் கொடுக்கப்படுது இந்த போட்டோ உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன் தீவன மக்காச்சோளம் தீவன மக்காச்சோளன்றது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு மாணவர்கள் தான் இன்றைக்கி கூட கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க தீவன மக்காச்சோளம் மாணவர்களில் சாவடி செஞ்சு அதை வந்து கட்டி அதை வந்து இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க நான் சின்ன பையனாக இருந்தப்போ கூட அந்த தீவன மக்காச்சோளம் தான் இருந்தது அந்த தீவன மக்காச்சோளத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் வந்து சர்க்கரை சத்து இருந்தது சர்க்கரை சத்து அதிகமாக இருந்த தீவனம் அது அதனால் மாடுகளுக்கு தேவையான சர்க்கரை சத்து இது மூலிமா கிடைச்சிது மீதியை வந்து கொஞ்சம் பின்னாக்கு போட்டு நம்ம வளர்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போது இந்த தீவன மக்காச்சோளத்தில் வந்து அதிகப்படியான இந்த மகசூல் கொடுக்கக்கூடிய பல ரகங்கள் வந்துருச்சு அதில் இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா கோஎஃப்எஸ் 29 தீவனச்சோளம் கோஎஃப்எஸ் 29 அதுதான் சுந்தரா சொன்னார் இந்த கோஎஃப்எஸ் 29 சோளத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து 1 கிலோ விதைகள் தான் நீங்கள் என்ன செய்யலைன்னா மானாவரியில் சாகுபடி பண்ணலாங்க மானாவரியில் சாகுபடி பண்ணும்பொழுது நம்ம சாதாரணமான சோளம் வந்து ஒரு கட்டு எடுப்போம் இல்லையா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா மருந்தாமன்னு சொல்லி இன்னொரு கட்டிங் எடுக்கிறோம் ஆனால் இந்த தீவனச்சோளம் 29ல் நானே பார்த்துருக்கேன் தருமபுரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இதை வந்து இதை செய்யணுங்க ஏறத்தாழ 4 முறை நீங்கள் கட் பண்ணலாம் 4 முறை நீங்கள் கட் பண்ணலாம் இதையே வந்து நீங்கள் வந்து இரவில் போட்டிங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் 4 வருடங்கள் நம்ம போ 3 மாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணலாம் ஆயுட்காலம் 4 வருடங்கள் அதே 45 நாளைக்கு வந்து அதோட அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மானாவரி மறுபடியும் வரேன் மானாவரியில் இந்த கோஎஃப்எஸ் 29 சாகுபடி பண்ணிங்கன்னா முதல் முறை நீங்கள் சாகுபடி பண்ணால் போதுமானது ஏன்னா இதனுடைய விதைகள் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை விதைகள் இந்த விதைகள் வந்து உதிரக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த சுபாபுல் மரங்களை பார்த்துருக்கீங்க இல்லையா சுபாபுல் கூபாபுல்னு சொல்லுவோம் அந்த மரங்களை பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அந்த விதைகள் விழுந்து அப்படியே களை மாதிரி அந்த செடி முளைச்சிருக்கு
அதே மாதிரி தான் ஒரு முறை இந்த கோஎஃப்எஸ் 29 நீங்க சாமு மானவர்ல சாகுடு பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த விதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா விதை அங்கேயே விழுந்து விழுந்து ஒரு ஒரு களை மாதிரி கூட எல்லாம் பூரா பரவிடும் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்னு நீங்க சோளம் சாகுடு பண்றீங்க அதாவது நாட்டு சோளத்தை வந்து விதையுடைய அளவு அதிகப்படுத்தினீங்கன்னாக்க நெருக்கமாக வருது அதனால வந்து சோள தீவன சோளம் நம்ம சொல்றோம் ஆக அந்த தீவன சோளத்துல நல்ல தீவன சோளம்னா அந்த தண்டு வந்து சிறுசு இருக்கும் சிரித்து இருக்கணும் தண்டு சிறுசா இருந்தா தான் மாடுகள் வந்து அதை வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிடும் நான் பார்த்த வகையில இந்த தீவன சோளம் கோஎஃப்எஸ் 29 இதனுடைய தண்டு எவ்வளவு சிறுசா இருக்கணும்னா நம்மளுடைய நெல் பயிருடைய தண்டு அளவுதான் இருக்கணும் அதனால வேஸ்ட் ஆகிற பிரச்சனையே கிடையாது நல்ல சாப்பிடும் நல்ல சாப்பிடும் நல்ல சத்து இருக்கக்கூடியது இதன் மூலமா மாடுகளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எரிச்சத்தை கொடுக்கக்கூடிய சத்து தீவன கம்பு அடுத்து இது அவங்க சரியா தெரியல போட்டோ கரெக்ட் சரியா தெரியல இதுல வந்து ஒரு விவசாய தோட்டத்தில் நான் எடுத்தேன் இந்த போட்டோவை அவர் வந்து கோ 3 சாவடி பண்ணியிருந்தார் ரொம்ப மாதிரிதான் அதுல வந்து இங்க நடுவுல அவர் அவர் நிக்க வச்சு நான் போட்டோ எடுத்தேன் ஏன்னா அவர் எந்த அளவு வரைக்கும் அது உயரமா வளர்ந்துருக்குதுன்னு காட்டுறதுக்காக அந்த விவசாயி ஏறத்தாழ ஒரு ஒரு 4 ஒரு 5 அடி உயரம் இருக்கக்கூடியவர் அவர் அந்த அந்த இடத்துல நிக்க வச்சு நான் போட்டோ எடுக்கும்போது அவருடைய தலைக்கு மேல அந்த பயிர் வளர்ந்துருக்கு இதைதான் நான் பெரும்பாலான விவசாயிகளுடைய தோட்டத்தில் நான் பார்க்கறேன் கோ 3 கோ 4 எந்த ஒரு பயிருமே நம்ம இவங்க என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க 45 நாளைக்கு போது அறுவடை பண்ணணும்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவரோட தோட்டம் நான் போய் பார்க்கும்போது அப்படியே கரும்பு மாதிரி வளர்ந்துருந்தது அந்த பயிர் அதை 45 இல்லை 50 60 நாட்களுக்கு மேல இந்த கோ 1 இல்லை கோ 3 இந்த பயிர் வளரும் பொழுது நிலத்திலிருந்து ஒரு விதமான நச்சை வந்து உறிஞ்சிது அந்த நச்சுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஆக்சலேட்னு சொல்லுவோம் அந்த நச்சை உறிஞ்சி உறிஞ்சி அதனுடைய இலைகள்ல சேமித்து வச்சுக்குது அந்த உங்களுடைய இலைகள்ல இன்னொரு சத்து இருக்கு சுண்ணாம்பு சத்து ஆக அந்த இலைகள்ல சுண்ணாம்பு சத்தும் அளவுக்கு அதிகமான ஆக்சிடேட் சொல்லக்கூடிய மண் எடுத்து உறிஞ்சப்பட்ட ஆக்சிடேட் படிச்சிருக்குது அந்த இலைகள்ல மாடுக்கு அதை நீங்க அறுத்து போற சமயத்துல ஒரே சமயத்துல ஜீரணம் ஆகும் ஆனால் இந்த ஆக்சிடேட் சொல்லக்கூடிய அந்த 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 சத்து அது என்ன பண்ணுதுன்னா சுண்ணாம்பு சத்தை வந்து மாடுகளுக்கு கிடைக்காம பண்ணிடும் அதனாலதான் இந்த அதிகமாக இந்த உயரமாக வளர்ந்துருக்கக்கூடிய புண்ணை மட்டுமே தீவனா போட்டீங்கன்னா மாடுகளுக்கு நிச்சயமாக பால் சுரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புரிஞ்சதுங்களா 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் அறுவடை பண்ணணும்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் இருக்கு 60 நாட்களுக்கு மேல அதை வந்து நீங்க வந்து வளர விட்டுட்டு அதை கட் பண்ணி மாடுகளுக்கு போட்டீங்கன்னா நிச்சயமாக மாடுகளுக்கு பால் சுரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் 45 இந்த 50 நாட்களுக்கு மேல நீங்க வந்து அறுக்கும் அதை வந்து தோட்டம் வைக்கக்கூடாது அது கட் பண்ணி போட்டே இருக்கும் இது கோ 3 கோ 4க்கு வந்து 45 நாள் வரைக்கும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை 30 நாள் நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா கோ 4னு சொல்லக்கூடிய அந்த தீவன பயிர் அதிகமான தண்ணியை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகமான தண்ணியை உறிஞ்சி வேகமாக வளரும் அதனுடைய தண்டு பெருசாக போயிடும் ஆக அந்த பயிரை வந்து 30 நாட்களுக்கு மேலே நீங்கள் வச்சு அறுவடை பண்ணீங்கன்னா அந்த தண்டு மூலமாக நிறைய பகுதியில் வந்து மாடு சாப்பிடாம கழிச்சிடும் நமக்கு வந்து நட்டம் தான் கினியாப்பு நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கினியாப்பு மற்ற பயிர்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் என்னன்னா எந்த பகுதியில் வந்து நிழல் அதிகமாக இருக்குதோ அதை விரும்பி வளரக்கூடிய ஒரு புல்